சார் இந்து கன்சாலிடேட் ஒண்ணு உருவானால் அது வந்து நாளைக்கு ஓட்டா திமுகவுக்கு எதிராக கன்வெர்ட் ஆயிடுமா? நிச்சயமா நான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மதம் சார்ந்து ஓட்டு விழுங்கிறத நான் நம்பவே இல்லை. பெரியார் நடத்திய மாநாட்டில் வந்து ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை சிற்பால் அடிச்சாங்கன்னு, அதே மாநாடு முடிஞ்ச அடுத்ததாக அந்த 71 ஆம் ஆண்டு தேர்தலில் அதைத்தான் பிரச்சாரமாகவே வச்சாங்க. ஆனால் அந்த தேர்தலில் திமுக பெற்ற வெற்றியை இதுவரை திமுக பெறவில்லை. ஒரு நெல்லைக்கண்ணர் ஒன்றுமே சொல்ல, அவர் என்ன சொன்னார், தோல்வி முடிக்கலையான்னு கேட்டார். நான் அதே கேட்குறேன், இதே டெல்லி கலவரத்தில் பர்வேஸ் வர்மான்னு ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து கோழி மாறோ சாலோன் காய் அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரியான துரோகிகள்லாம் அந்த போராட்டத்தை ஈடுபட்டு இருக்க சாகின் பாலகத்துல பார்த்து போராட்டத்தை ஈடுபட்டு சுட்டு தள்ளுன்னு சொல்றாரு. இங்க வந்து தோழிய முடிக்கலையான்னு கிண்டலா சொன்னவரை ஓட ஓட விரட்டி போய் கைது செய்யறாங்க. இல்ல, வெறும் அறிக்கை இந்த மாதிரி கொடுக்கறது, அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் சொல்லிதான் இப்ப அது நடக்கிறதுன்றீங்க, சரியா? அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து அவங்க என்கேஜ் பண்ணிருக்காங்க, மொத்த திமுகவும் திமுக இந்து விரோதி அப்படின்னு ஹச்ராஜா அவர்கள் சொல்கிறார். 2001 திமுக கூட்டணி ஆதரவு தானே நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, அப்போ உங்களுக்கு பெரியார் பிறக்கவே இல்லையா? அப்போ பெரியாரை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? அதுக்கு முன்னாடி பெரியார் ராமச்சந்திரமூர்த்தி சிலையில செருப்பால் அடிச்சாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க எப்படி போய் கலைஞர்கிட்ட போய் கூட்டணி வச்சு அவரோட ஆதரவு நீங்க எம்எல்ஏ ஆனீங்க? திமுக மட்டும் நீ இந்து விரோத கட்சின்னு சொல்றீங்க. நீ கூட ஹச்ராஜா திருப்பி நான் சொல்றேன், நான் ஹச்ராஜா இன்னைக்கு கூட போட்டுக்காரு, தந்தை பெரியார் ட்விட்டர்ல பார்த்தேன், நேற்று போட்டார், அதாவது தந்தை ஈவேராவை தந்தை பெரியார் என்று சொல்பவர்கள் அனைவருமே இந்துக்கள் அல்லன்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரியார்ன்ற பேரை சொல்லாக்கா ஈவேரா மட்டும் சொன்னவங்க ஓட்டு மட்டும் வேணும்னு எனக்கு சொல்லுங்க போதும், உங்களுக்கு எத்தனை ஓட்டு விழுதுன்னு பார்த்தேன். ரஜினி வந்து அரசியல் வரவே மாட்டாருன்னு நான் இன்னைக்கும் கூட சொல்றேன், ரஜினி வந்து அரசியல் வரவே மாட்டார், அவர் நிச்சயமா அரசியல் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து தியாகராஜன் சொல்றது கராத்தே சொல்லியிருக்காரு, நவம்பர்ல வந்துருவார் திருப்பப்படுகிறார், அதனால அவர் சொல்கிறாரே தவிர நிச்சயமா நான் சொன்னா நீங்க எழுதி வச்சுக்கோ, ரஜினி வரமாட்டாரு. இது இவ்வளவு நாளா ரஜினியை தூக்கி பிடிச்ச திரு தமிழரவி மணியன் என்ன சொல்றாரு, ரஜினி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாட்டி அது வந்து சத்யராஜ் படத்துல வர அமாவாசை கேரக்டர் ஆயிடும், அமாவாசை கேரக்டராக போறாரா ரஜினி, இல்லைன்னா பாரதி ராஜாவை மீறி இந்த மாதிரியான தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் மீறி முதலமைச்சராக போறாரா? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கணபதி சார். வணக்கம் சார். இன்றைக்கு உங்களோடு முக்கியமான ஒரு தலைப்பில் விவாதிக்க போகிறோம் சார். திமுக பெரியாரிய தடத்திலிருந்து ஸ்டாலின் தலைமையிலான திமுக தடம் மாறுகிறதா அப்படின்ற புள்ளியில நான் விவாதிக்க போறேன். எதற்காக இந்த கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படின்னா, கருப்பர் கூட்டம் என்ற வலையொலி அந்த சேனல்ல கந்தசஷ்டி கவசத்தை பற்றி விமர்சனமா ஆபாச வார்த்தைகள்ல பேசியிருந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த 3 நாட்களாகவே அது ஒரு பெரிய விவாத பொருளா போயிருந்தது. இதற்கு வந்து திமுக தான் இதன் பின்னணியில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதற்கு பிறகு திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் திமுகவின் அமைப்பு செயலாளர் சொல்லியிருந்தாரு, எங்களுக்கும் கருப்பர் கூட்டத்துக்கும் எந்த சம்பவங்களையும் நாங்க கடுமையா கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் கிடையாது, 1 கோடி இந்துக்கள் திமுகவில் இருக்காங்க அப்படின்னு அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே போல கொள்ளநெறி கூட்டம் தமிழகத்தில் நுழைய காத்துக்கிட்டு இருக்காங்க, அதை திமுக ஒருபோதும் இங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. யாரு சொல்றாரு கொள்ளநெறி கூட்டம்னு? இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்கிறார், இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு திமுகவை கட்டமைக்க பாக்குறாங்க, திமுகவை அந்த பாதையில் கொண்டு போக சமூக வலைதளங்களில் சிலர் சித்தரிக்கிறாங்க அப்படின்னு திரு ஸ்டாலினே சொல்லியிருக்காரு. இந்துக்களுக்கு எதிரான கட்சியை திமுக யார் சித்தரிப்பது? திரு ஸ்டாலின் யாரை சொல்கிறார்? இல்லை, இதில் வந்து ஒரு சந்தேகத்திற்கிடமே இல்லை, எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிஞ்ச ஒன்று தான், உள்ளங்கை நெல்லிக்கணி போல தெரிஞ்ச விஷயம் தான். இது வந்து பிஜேபியோட அந்த அவங்களோட ஆதரவாளர்கள் அந்த சங் பரிவார கூட்டம் ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி இயக்கங்கள்லாம் சேர்ந்து தான் வந்து திமுகவை இந்து விரோத கட்சின்னு சித்தரிக்க முயற்சிக்கிறாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு டிவி விவாதத்தில் சொன்னேன், திமுகவுக்கு எது பாதகமாக இருக்குன்னா இது ஒரு சோசியல் மீடியாவில் இப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிறாங்கன்னு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிஜேபியை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் அவங்க வந்து அதிமுகவை ஒரு பெரிய பொருட்டாவே கருதவே இல்லை. அவங்களுக்கு இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும் நிச்சயமா அவங்க பயப்படக்கூடியது வந்து திமுக கூட்டணியை பார்த்து பயப்படுறாங்க. அதற்கு காரணம் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியோடு முடிஞ்சு போல, அதற்கு பின்பு நடந்த ஊராட்சி தேர்தலையும் ஒரு எதிர்கட்சியா இந்த அரசாங்கத்தோட பலத்தை எதிர்த்து மத்திய அரசு மாநில அரசு காவல்துறை எல்லாத்தையும் தாண்டி மாநில தேர்தல் ஆணையத்தையும் தாண்டி திமுக வந்து ஒரு அதிகமான இடங்களுக்கு உள்ளாட்சியில் கைப்பற்றிருக்குன்னா, நம்ம கடந்த கால வரலாறுல பாத்தீங்கன்னா மக்களோட ஒரு ஆதரவு வந்து திமுகவுக்கு இன்னும் இருக்கு, அது வந்து குறையல நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு அப்படிங்கறத காட்டுது. அதை வந்து
முறியடிக்கணும்னா என்ன செய்யறதுன்னா, இப்போ திமுகவுக்கு எதிரான ஒரு கருத்து ஓட்டத்தை உருவாக்கணும் அப்படிங்கறது தான் பிஜேபியோட நோக்கம். அதை அவங்க வந்து வேற வேற வழிகள்ல செய்யறாங்கன்னு தான் நான் கவனிக்க நான் பாக்குறேன். இல்ல, இன்னைக்கு வந்து இந்துக்கள் 1 கோடி பேர் எங்க கட்சியில இருக்காங்கன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்குன்றீங்களா? இல்ல இது இந்த நேரத்துல கடந்த காலங்கள்ல இப்படி திமுக இப்படி எல்லாம் பேசியிருக்காங்களா? இன்னைக்கு இதை பேசியே ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்களா? இல்ல, இது இந்த கட்டாயம் வந்து ஸ்டாலினுக்கு மட்டும் இல்ல, கலைஞருக்குமே அடிக்கடி அந்த மாதிரியான கட்டாயங்கள் நிர்பந்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் கூட கொஞ்சம் மென்மையான போக்கோட தான் இருப்பாங்க, ஆனா கலைஞர் வந்து இதையும் தாண்டி நிறைய விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து 98க்கு முன்னாடி, அதாவது அந்த 98 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடிலாம் வந்து பிஜேபியை பற்றி பேசும்போது கருத்து சொல்லும் போது பண்டாரம் பரதேசி அப்படின்லாம் சொன்னவர் தான். ஆனா 99 ஒரு மோசமான கட்சியில நல்ல மனிதர் அப்படின்னு வாஜ்பாயை சித்தரிச்சு சொல்லி அவர் அப்படி கருத்து சொல்லி அந்த கூட்டணியோட சேர்ந்தாங்க. அந்த கூட்டணியா வெற்றியும் பெற்றது. சோ அதனால வந்து அதுக்கு பின்பு வந்து ஏற்கனவே வந்து இந்த அதாவது இந்து என்றால் திருடன்னு கருணாநிதி சொன்னார்னு ஒரு பிரச்சனை வந்தது. அதை வந்து நீதிமன்றத்துல வந்து கலைஞரே மறுத்திருக்காரு, அப்படிலாம் இல்ல, எங்க கட்சியில இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க, எங்களுக்கு அதிகமா வாக்களித்ததே இந்துக்கள் தான். கலைஞர் காலத்திலயுமே வந்து சில சமயங்கள் நெருக்கடி கொடுக்கப்படும் போது, நிர்பந்தங்கள் ஏற்படுத்தப்படும் போது அவரும் மறுத்து பேசியிருக்காரு. அதையேதான் இப்ப ஸ்டாலின் வந்து மறுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. காரணம் என்னன்னா, இன்னைக்கு வந்து அன்றைக்கு இருந்த அந்த வலதுசாரி சிந்தனையாளர் அவங்ககிட்ட எல்லாம் இருந்த ஒரு அதிகாரங்கிறது தாண்டி இன்னைக்கு பல மடங்கு அதிகாரங்கள் வந்து அந்த வலதுசாரிய இயக்கங்கள் சிந்தனையாளர்கள் எல்லாத்தையும் இருக்கு. அதுக்கு காரணம் மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சி தான். அவங்களோட அந்த வலதுசாரி சிந்தனையாளருக்கு ஒரு பாதுகாப்பு கிடையமா இருக்கு. அதுக்கு சின்ன ஒரே ஒரு உதாரணத்தை நீ யோசித்து பாருங்க, பாரதிய ஜனதா தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய நம்ம எச் ராஜா அவர்கள் உயர் நீதிமன்றத்தை பத்தி எவ்வளவு ஒரு கொச்சையான வார்த்தையை சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இதே வார்த்தையை வந்து திமுக தலைவர் கருணாநிதியோ அல்லது அதிமுக போச்சு அந்த ஜெயலலிதாவோ ஆட்சியில் இருந்தால் இப்படிப்பட்ட வாசகங்கள் வந்திருக்குமா? அதே எடுத்துக்கோங்க. இன்னும் சொல்ல போனா, ஒரு ஆடிட்டர் சொல்றாரு ஒரு துணை முதலமைச்சரை பார்த்து நீ ஆம்பளையான்னு கேட்டேன்னு. இத மாதிரி நட சம்பவங்கள் இதற்கு முன்பு உள்ள திமுக அதிமுக ஆட்சிகள்ல நடந்திருக்குமா? அப்போ அவங்க எல்லாம் இவ்வளவு பேசுகிறார்கள் என்றால், ஒரு சாதாரண ஒரு காமெடி நடிகர் அவர் சொல்றாரு மீடியால இருக்க அத்தனை பெண்களுமே வந்து ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் வரணும்னு. அதற்கும் எந்த எதிர்வினையும் இல்லை, எந்த ஒரு வழக்கும் இல்லை, ஒரு கைது செய்யப்படப்படாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் செயல்பாடுகள் நடக்குதுன்னா, மத்தியில இருக்கக்கூடிய ஆட்சி வந்து நமக்கு சாதகமா இருக்கு, இங்க இருக்கிற ஆட்சி தலையாட்டிக்கிட்டு இருக்கு, அதனால நம்மளை எதுவும் செய்ய முடியாது, நம்ம என்ன வேணா வரம்பு மீறி பேசலாம் அப்படிங்கிற கட்டத்துல வந்து இப்போ பிஜேபி RSS அந்த இயக்கங்கள் இருக்கிறாங்க. அதை வந்து நன்றாக பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. அதுதான் இந்த இப்போ ஊடகத்தின் மீளும் ஏற்படுத்தக்கூடிய தாக்குதலும் கூட அது ஒரு பின்னணிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை வந்து மூடி மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இல்ல சார், இந்த பெரியார் சிலை அவமதிப்பு விஷயத்துல திமுக காட்டமான விமர்சனங்களை கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறாங்க. ஆனா இந்த முருகன் விஷயத்துல கொஞ்சம் காலதாமதமும், அதே போல இந்த விஷயத்தை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு மக்களின் கொதிநிலை திமுக திக மேல வந்துரும் அப்படின்றதுனால சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுதா திமுக? இல்லன்னா இதையும் கடந்துட்டுதான் போவாங்களா? இல்ல, அதாவது வந்து முருகன் விஷயத்துல வந்து கந்தசஷ்டி கவசத்துல வந்து ஒரு கூட்டம் வந்து வேண்டுமே வந்து இதை ஒரு சித்தரிச்சு இப்படி ஒரு தவறான இழிவான சிந்தனை இதெல்லாம் கருத்துக்கள்லாம் சொல்லும் போது, அது திமுக மட்டும் ஏன் கருத்தை மறுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அதிமுக வந்து அந்த கருத்தை கண்டிச்சு ஒரு அறிக்கையை வந்து முதலமைச்சரோ துணை முதலமைச்சரையே அறிக்கை வெளியிடல? இந்த மாதிரி நாங்க அனுமதிக்கவே மாட்டோம், நாங்க என்னதான் பெரியார் ஆதரிச்சாலும் இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம் ஏன் சொல்லல? என்ன காரணம்? திமுக மீது ஒரு வலை பின்னப்படுகிறது. திமுக என்ற இயக்கம் வந்து இப்போ உள்ள சூழலுக்கு இன்னைக்கு உள்ள மக்களோட மனநிலையில ஆளுங்கட்சி மத்திய அரசுக்கும் சரி மாநில அரசுக்கும் சரி ஒரு கடுமையான எதிர்ப்பு அலை இருக்கு. அதை வந்து திமுக வந்து அறுவடை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல திமுகவுக்கு எதிரான ஒரு வலையை பின்றாங்க. அதாவது அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும். இப்போ அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்ன இஷ்யூ இருக்கும்னா, இந்த கொரோனாவை எப்படி அவங்க வந்து கட்டுப்படுத்தினாங்க, எவ்வளவு பேர் செத்துருக்குறாங்க, எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடல, அந்த ஊரடங்கு காலத்துல எவ்வளவு புலம்பெய்ந்த தொழிலாளர்கள் 1000 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நடந்து போயிருக்காங்க, ரோட்ல போய் பசியால பட்டினியால செத்துருக்குறாங்க, அதுக்கப்புறம் PM கேர் ஃபண்டை ஏன் கணக்கு சொல்ல மாட்டேன்றாங்க, இது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் CAA சட்டம் இப்படிலாம் இருக்கு. நீங்க நாடாளுமன்ற தேர்தலும் போது 2 இஷ்யூ தான், ஒண்ணு வந்து முத்தலாக் தடை சட்டம், இன்னொன்னு வந்து காஷ்மீருக்கு 370 சட்டப்பிரிவை ரத்து பண்ணதான். அதற்கே அவ்வளவு பெரிய மரணடி கிடைக்குதுன்னா, அதற்கு பின்பு நடந்த CAA சட்டங்கள் போராட்டங்கள் இந்த புலம்பெய்ந்த தொழிலாளர் பாடுபட்டு செத்து சுனாமானது இப்படி மாதிரி ஒரு பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கும்போது எவ்வளவு பெரிய இது இருக்கும்? சோ அந்த அடுத்த தேர்தல் வந்து இது எதுவுமே இஷ்யூ இல்லாத மாதிரியும், திமுக வந்து இந்து மதத்தை அப்படியே அழிச்சு
தரமட்டமாக்க பாக்குறாங்கன்னு ஒரு இஷ்யூ கொண்டு வர ஒரு கருத்தாக உருவாக்க முயற்சிக்கணும், அது நிச்சயமா நடக்காதுன்னு தான் என்னோட கருத்து. கணி சார், இந்த பிரசாந்த் கிஷோர் வியூகம் ஒண்ணு, ஒரு பெரிய அளவுக்கான ஸ்ட்ராட்டஜி அவர் வகுத்து கொடுக்கிற வேலையை வந்து ரொம்ப சுலபமா இந்து கன்சாலிடேட்ன்ற ஒரு விஷயத்துல திமுகவை வீழ்த்த ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சுன்ற ஒரு பார்வை இருந்துட்டு இருக்கு, அது உண்மையா? இல்ல, அதுதான் இப்ப சொன்னேன். அதாவது என்னடான்னா, பல்வேறு பிரச்சனைகள், மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் அடிப்படையில் தேர்தல் நடந்தால் அதிமுகவோ பிஜேபியோ அதை சார்ந்து கூட்டணி அமைக்கிற எல்லா கட்சிகளுமே வீழ்ந்து விடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா அமைஞ்சதுதான் உள்ளாட்சி தேர்தல், இடைத்தேர்தல், அதுக்கு நடத்த அடுத்து வந்த ஊராட்சி தேர்தல். அந்த முடிவுகள்லாம் அதைத்தான் காட்டுது. ஏன்னா அதற்கு பின்பு பிஜேபி மேலேயோ இல்ல அதிமுக மேலேயோ மக்கள் கரிசனம் கொள்ளும் அளவுக்கு ஏதாவது நடந்திருக்கிறதா என்று பாத்தீங்கன்னா எதுவுமே நடக்கல. ஒரு அதுக்கு கூட ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2004 திமுக காங்கிரஸ் கூட்டணி நாடாளுமன்ற தேர்தல 40-40 தொகுதிகளும் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்ற மறுநாளே அந்த தோல்வியை வந்து மன அப்படியே ஒப்புக்கொண்டு ஜெயலலிதா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்தார்கள், அவர்கள் உடனடியா என்ன செஞ்சாங்கன்னா 18 முடிவுகளை தன்னை அது ஏற்கனவே எடுத்த 18 முடிவுகளை ஒரே ஒரு பிரஸ்லீஸ் ஒரு அறிக்கையில அப்படியே வாபஸ் வாங்கினாங்க. என்னன்னா கட்டாய மதமாற்ற தடை சட்டம், அதுக்கப்புறம் கோயில்கள்ல கடா வெட்டக்கூடாது, அதுக்கப்புறம் எச் கார்டு ரேஷன் கார்டுன்னு சொல்லி கார்டு இப்படி கொடுத்தது, இது எல்லாமே வந்து மக்கள் விரோதமா நம்ம செஞ்சிட்டாதான் மக்கள் நினைக்கிறாங்க, அதனால நான் எல்லா 18 முடிவுகளையும் வாபஸ் வாங்கிறேன்னு ஒரே ஒரு பத்திரிகை செய்தியில அப்படி வாபஸ் வாங்கின முதலமைச்சர் தமிழ்நாட்டில் மட்டும் எங்கேயுமே இருந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து பின் வாங்கி வந்து உடனடியா மாத்துறாங்க. அதற்கு பின்பும் கூட அரசு ஊழியர்களால நமக்கு வந்து தோல்வி காரணமா இருப்பார்கள் வந்து அரசு ஊழியருக்கு பல்வேறு சலுகைகளையும் அறிவிச்சு அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வந்தாங்க, அப்படித்தான் வந்தாங்க. ஆனா இப்போ நடக்கிற அதிமுக அரசாங்கமோ இல்ல மத்திய அரசாங்கமோ அவங்க தோல்விக்கான காரணங்கள் என்ன, சிறுபான்மையினோட கோபம் என்ன, இந்த மற்ற மக்கள் பிரச்சனைகள தொடர்ந்து நம்ம எப்படி எல்லாம் மாறிட்டு வரோம் அப்படிங்கிறத பத்தி அவங்க சிந்திச்சதாவே தெரியல. அதற்கு புதுசாக அவங்க எதிர்க்க எடுத்துக்கூடிய யுக்தி, தேர்தல் யுக்தி, திமுகவை இந்து விரோத கட்சின்னு சித்தரிச்சு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும் என்பது அவங்க முயற்சி பண்றாங்க. அதுக்கு ஸ்டாலின் பயப்படுறாரு. அவரோட ஸ்டாலின் அறிக்கையை திமுக செயல்பாடுகளை பார்த்தாலே தெரியுது அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க, என்ன தேர்தல் யுக்திங்கிறது போக போக தெரியும் சார். இந்து கன்சாலிடேட்னு ஒண்ணு உருவானால் அது வந்து நாளைக்கு ஓட்டா திமுகவுக்கு எதிராக கன்வெர்ட் ஆயிடுமா? நிச்சயமா நான் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் மதம் சார்ந்து ஓட்டு விழுங்கிறத நான் நம்பவே இல்லை. அது வந்து ஒருவேளை 98 வந்து கோயம்புத்தூர்ல தொடர் குண்டுவெடிப்புகளால வந்து சில பாதிப்புகள் ஏற்பட்டது. அதற்கு முன்பும் கூட 1991 ராஜீவ்காந்தி ஸ்ரீபெரும்புதூர்ல குண்டுவெடிப்புல இறந்த போதும் கூட அந்த பாதிப்பு தேர்தல் எதிரொலிச்சது. இதை தாண்டி மத ரீதியாக மக்கள் வந்து ஒரு ஒரு அணிக்கு ஆதரவாகவோ ஒரு அணிக்கு எதிராகவோ மாறுவாங்கன்னு நான் ஏத்துக்கவே மாட்டேன். காரணம் என்னன்னா 1971 இப்ப ரஜினி அவர்கள் சமீபத்துல சொன்னார்களே, அதாவது வந்து பெரியார் நடத்திய மாநாட்டுல வந்து ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை செருப்பால் அடிச்சாங்கன்னு, அதே மாநாடு முடிஞ்ச அடுத்ததா அந்த 71 தேர்தல்ல அதைத்தான் பிரச்சாரமாவே வச்சாங்க, ராமச்சந்திர மூர்த்தியை செருப்பால் அடிச்சிட்டார் பெரியார், அதுக்கு ஆதரவா இருந்தது திமுக எல்லாம். ஆனா அந்த தேர்தலில் திமுக பெற்ற வெற்றியை இதுவரை திமுக பெறவில்லை. அந்த தேர்தலில் 203 சீட்டு வந்து திமுக வெற்றி பெற்றது. அதனால வந்து மதம் சார்ந்த மக்கள் போவாங்கிறது ஒண்ணும் இல்லை. ரெண்டாவது விஷயம், இன்னொரு முக்கியமான நீங்க விஷயம் பார்க்கணும், இந்து மதம் அப்படின்னா வெறும் ஒரு ஆச்சாரியர்களுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கிறது மதம் அல்ல. இது இந்துங்கிறது கிட்டத்தட்ட சொல்லப்போனா அது கலாச்சாரம் மாதிரி. நான் என்ன கேட்கிறேன், ஒரு சுகி சிவம் 40 காலமா தமிழுக்காகவும் இந்த ஆன்மீக சொற்பொழிக்காகவும் மாற்றிருக்கேன், நான் எத்தனையோ உரையில கேட்டிருக்கேன். அந்த ஒரு சுகி சிவம் ஒரு நல்ல விஷயமா சொன்னாரு, அத்திவரதரை பாக்குறதுக்கு இவ்வளவு பேர் கற்பிணி பெண்கள் வயதான போறையும் வயதான அடிபட்டு சாகுறீங்க, கற்பிணி பெண்கள் நெருக்கி அடிக்கப்படுகிறார்களே அங்க போய் தான் பெருமாளை கும்பிடுறமான்னு கேட்டார். அதற்கு எவ்வளவு தூரம் ஓட ஓட விரட்டுறாங்க. அப்ப அவர் இந்து இல்லையா? நீங்க விரட்டுறாங்க மட்டும் இந்துவா? இந்து உங்களோட சொந்த சொத்தா? 40 காலமா எவ்வளவு தூரம் அவர் போய் ஆன்மீகத்துக்காக பாசி இருக்கிறாரு. அதே மாதிரிதான் நெல்லை கண்ணன் ஐயா அவர்கள், அவர் என்ன பண்ணாரு, அவர் எத்தனை ஆன்மீக கூட்டங்கள்ல, எத்தனை கோயில் கூட்டங்கள்ல, எவ்வளவு திருவிழாக்கள்ல பேசியிருக்கா தெரியுமா? எத்தனை ஆன்மீகர்கள் பக்தர்களா இருக்காங்க, அவங்க யாருமே இந்துக்கள் இல்லையா? இதேதான் திரு ஸ்டாலினுக்கு ஒரு பயமா உண்டாகி இருக்கிறது. நீங்க சொல்றது வந்து அதே ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க பாத்தீங்களா, அந்த கட்டமைப்பு அந்த 1.5 கோடி பேர் அத்திவரதரை போய் பார்க்க போனவங்க, நாளைக்கு திமுக வந்து இந்து விரோத கட்சி, இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்ற பிம்பம் நாளைக்கு நமக்கு எதிரா வந்து வந்துரும் அப்படின்றதுனாலதான் அந்த அறிக்கை எல்லாம் கொடுக்க வருகிறாராம். அதுதான் நானே சொல்றேன், ஸ்டாலின் பயப்படலாம், திமுக இருக்க எல்லாருமே பயப்படலாம், ஆனா அது வந்து மக்கள் வந்து அதை காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. நான் அதான் சொல்றேன் உங்களுக்கு, சுகி சிவா வந்து இந்து இல்லையே நீங்க சொல்றீங்களா? ஒரு சுகி சிவா வந்து ஒரு வார்த்தை பேசுனதுக்கு அவ்வளவு தூரம் விரட்டுறீங்க. ஒரு நெல்லை கண்ணன் ஒண்ணுமே சொல்ல, அவர் என்ன சொன்னாரு, என்ன கதையை முடிக்கலையான்னு சொல்லி ஒரு ஹாசியமா சொன்ன ஒரு நகைச்சுவையா பயன்படுத்தினார், சோழியை முடிக்கலையான்னு கேட்டாரு. நான் அதே கேக்குறேன், இதே டெல்லி கலவரத்துல
பர்வேஸ் வர்மான்னு ஒருத்தர் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து கோழி மாறோ சாலவன் காய் அப்படின்றாரு. அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரியான துரோகிகள்லாம் அந்த விஷயம் அங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க சாகின் பாலகத்துல பாத்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்க சுட்டு தள்ளுன்னு சொல்றாரு. சுட்டு தள்ளுன்னு சொல்றவங்களுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு இருக்குது. இங்க வந்து சோழியை முடிக்கலையான்னு கிண்டலா சொன்னவரை ஓட ஓட விரட்டி போய் கைது செய்யறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு புரியாத மக்கள் என்ன, அவ்வளவு தமிழ் மக்கள் மொத்த பேரும் முட்டாளா? நான் என்னோட கேள்வி அதான், மொத்த தமிழ் மக்கள் முட்டாளா? மொத்த இந்துக்களுமே வந்து நீங்க சொல்றதான் கேட்பாங்கன்றீங்களா? நான் என்ன கேட்கிறேன், இந்த சுகி சிவமோ இந்த நெல்லைக்கண்ணு செஞ்சது தப்புன்னீங்கன்னா, சங்கர்ராமன் கொலைகளுக்கு குற்றவாளி சாட்டப்பட்ட விஜயேந்திர சரஸ்வதி ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களை நீங்க இன்னைக்கு சாமியார் நீங்க நினைக்கிறீங்க, அவங்கள மடாதிபதிகளை நீங்க நினைக்கிறீங்க, வணங்குறீங்க, எங்களையும் வணங்க சொல்றீங்க, இதுதான் இந்துன்றீங்க. அவர் கொலை செஞ்சாலும் அவரை இந்து மத மடாதிபதியா நீங்க ஏத்துக்கொண்டீங்க. ஒரு ஆன்மீக சொற்பாளிவால ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கு என்ன விளக்கம்னு கூட கேட்காம அவரை அவமரியாதை பண்ணி ஓட ஓட விரட்டுறத மாதிரி சோசியல் மீடியால உங்க கையில இருக்குன்னு என்ன வேணா செய்யலாமா? அப்போ அது இல்லையா, இப்ப நானும் தான் இந்து, நானும் தான் நெத்தியில் உபதி பேசியிருக்கிறேன், நான் வந்து நீங்க சொல்ற ஆளத்தான் கும்பிடணும், நீங்க சொல்ற கடவுளை தான் கும்பிடணும், நீங்க சொல்ற சாப்பாட்டத்தான் சாப்பிடணும் அப்படின்னா நான் இந்துவா? அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் இந்துவா? இல்லாட்டி நான் இந்து இல்லையா? இல்ல சார், இதுல கருப்பர் கூட்டம் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல பெரியார் சொன்னதுதான் நாங்க வந்து இந்த கந்தசஷ்டி கவசத்துல இருக்கிறதா பதிவிடுறோம் அப்படின்றாங்க. இன்னைக்கு திமுக அமைதி காக்குது, அதற்கு காரணம் நாங்க இல்ல, அதன் பின்னணி நாங்க இல்லைன்னு ஒதுங்கிறதுக்கான காரணம் வெறும் ஓட்டு அரசியல் மட்டும்தானா? ஓட்டுக்காக தான் சொல்ல முடியாத சூழ்நிலையில அவங்க கடந்துட்டு போறாங்களா? இல்லைன்னா பெரியார் கொள்கையை கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலையில திமுக ஓட்டுக்காக அமைதி காக்குதான்? இல்ல இல்ல, பெரியாருமே வந்து நீங்க பெரியாரும் சரி பெரியாரிஸ்டிகளும் சரி அதுக்கு பின்னால் இருந்தவங்களுமே சரி, இவங்க கருப்பர் கூட்டத்தோட நீங்க அதை ஒப்பிடக்கூடாது. கருப்பர் கூட்டம் வந்து அது ஒரு சிறு கூட்டம், அவங்க என்னத்தை பேசணுங்கிறக்காக பேசுறாங்க. இப்படி பேசினா வந்து அது யாருக்கு சாதகமாகும் அப்படின்னு தெரிஞ்சு பேசுறாங்களா தெரியாம பேசுறாங்களா? அவங்க பின்னணியே வந்து வேற ஒரு வேற இயக்கமா இருக்கலாமா? இதுவே வந்து திமுக வலையில சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடியதா? இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா பெரியாரிஸ்டிகள் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்சு நான் மதுரையில வந்து சித்திர திருவிழா நடக்கிறப்போ அந்த வைகை மேம்பாலத்துல ஃபுல்லா தூக்காதே பல்லக்கு தூக்காதேன்னு செவரு பூரா எழுதி வச்சிருப்பாங்க. அந்த செவரை பிடிச்சுக்கிட்டே தான் நாங்க அழகர் ஆத்துல இறங்குற காட்சியெல்லாம் பார்ப்போம். என் கூட படிச்ச பையனோட அப்பா வந்து நாத்திகரா இருந்தாரு, ஆனா அவன் வீட்டுல என்னை விட அதிகமா பட்டாசு போடுவான், அவன் தான் பெரிய நல்ல புது சட்டை போடுவான். எங்க அப்பா வந்து அவன் கூட சேராத, அவன் இந்து விரோதின்னு சொல்லி தரல. நான் எங்க அப்பாவும் அவரும் நேருக்கு நேரம் சந்திச்சு நல்லாதான் பேசிக்கிறாங்க. அப்படி இருந்த சமூகத்தை இன்னைக்கு வந்து இவன் உனக்கு எதிரி இவனை சுட்டு கொள்ளுன்னு யாரோ பீகார்ல இருந்து வந்தவன் நமக்கு கத்து கொடுக்குறான். அதை புரிஞ்சிக்க வேணும் அப்படிங்கிற பயத்துலதான் வந்து இதுல சிக்கிடக்கூடாதுன்னு பயத்துல தேர்தல் அரசியலுக்காகத்தான் பயப்படுது. இதே கலைஞர் இருந்தா ஒருவேளை கொஞ்சம் காரசாரமாக அறிக்கைகளோ இல்ல எழுத்துக்கள் மூலமாக முரசொலி கட்டுரைகள் மூலமாக உடன்பிறப்பு கடிதங்கள் மூலமா எழுதியிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். இல்ல வெறும் அறிக்கை இந்த மாதிரி கொடுக்கறதே அதெல்லாம் பிரசாந்த் கிஷோர் சொல்லிதான் இப்ப அது நடக்கிறதுன்றீங்க சரியா? அதாவது பிரசாந்த் கிஷோர் வந்து அவங்க என்கேஜ் பண்ணிருக்காங்க, மொத்த திமுகவும் பிரசாந்த் கிஷோர்ட்ட அடவு வச்சுட்டாங்க நீங்க சொன்னீங்கன்னீங்களே, அப்ப மொத்த பிஜேபியும் பிரசாந்த் கிஷோர்ட்ட அடவு வச்சுதான் 2014 மோடி அவர்கள் வெற்றி பெற்றாரா? இப்ப மோடி வெற்றி பெற்றதுக்கு மொத்த பிஜேபியும் கொண்டு போய் பிரசாந்த் கிஷோர் காலடியில போட்டு அவர் வந்து பிஜேபின்னு இப்படி பி சின்ன எழுத்து போடுங்க இல்ல பெரிய எழுத்து போடுங்கன்னு சொல்லி கொடுத்து அவரை தான் செஞ்சாங்களா? அப்படிப்பட்ட மோடி அவர்களையே இப்ப பிரசாந்த் கிஷோரை ஒதுக்கி விடுறாரு. பிரசாந்த் கிஷோர் அவ்வளவு சக்தி படைச்சவரா, மோடியையும் அமித்ஷாவையும் ஆட்டி படைக்கிறவரா இருந்தா எதுக்கு இன்னைக்கு இவ்வளவு எதிர்முகாமல போய் இவ்வளவு அப்படி ஒரு போராட வேண்டியிருக்கு? சோ அதெல்லாம் கிடையாது. இப்ப எலெக்ஷன்ல டெல்லி எலெக்ஷன் முடிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி வந்து கடுமையா அரவிந்த் கெஜ்ரிவாலை விமர்சிச்சாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் சொந்த தொகுதியில எம்எல்ஏ தொகுதியில தோத்து போவார் அப்படின்னு பிஜேபி வேட்பாளர்கள் டெல்லியில பயங்கரமா பேசினாங்க. 100 தடவைக்கு மேல அமித்ஷா அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் பொதுக்கூட்டங்கள்ல பேசினாங்க. கடைசியில என்ன வெற்றி கிடைச்சது? சோ வெற்றி அடைஞ்சது பிரசாந்த் கிஷோர் வகுத்த வியூகம். அந்த வெற்றிக்கு பின்னாடி நீங்க போய் பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து பேசுங்க, அமித்ஷாவை எதிர்த்து பேசுங்க, நான் தானே உங்களுக்கு வெற்றி பெற்று கொடுத்தேன்னு பிரசாந்த் கிஷோர் போய் சொல்றாரா? இன்னைக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் முழுக்க முழுக்க மத்திய அரசு சொல்றதை கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் வந்து இப்ப கொரோனா கண்டெய்ன் பண்றதுல கூட மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோட வழிகாட்டின் படிதான் செயல்படுறாரு தவிர அவர் பிரசாந்த் கிஷோர் பின்னாடி அவர் போல. பிரசாந்த் கிஷோர் தேர்தலுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வியூகமா தான் நான் நினைக்கிறேன். அது அவங்களோட வியூகம். இப்ப வந்து அங்க கலைஞர் ஸ்டாலின் வீட்டுல இருந்த சுனில் தான் வந்து அதிமுகவுக்கு தேர்தல் பணியாற்றுகிறார்னு செய்தி பார்த்தேன். சோ நீங்க வந்து ஸ்டாலின் வீட்டுல இருக்க சுனில எதுக்கு எடப்பாடி கூட்டு வர்றாரு? அவர் உதயசூரிய சின்னத்தை பாக்கெட் வச்சுட்டே வந்துட்டு போறாரு. சோ இதெல்லாம் வந்து அரசியலுக்காக எல்லாம் பேசப்படுறதான் இருக்குல்ல. நான் இதை இந்த திமுகவுக்கு ஆதரிச்சு பேசணுங்கிற கருத்துக்கே நான் உடன்படல. நான் அதுகளை தாண்டி அதை தாண்டி தமிழ்நாட்டில்
நம்மள வந்து என்னடானா மதம்ங்கிற ஒண்ண காமிச்சு திருப்பியும் நீதி கட்சி பல நீதி கட்சிகள் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தை கொண்டு வர போறாங்களோங்கிறதா எனக்கு ஒரு இதா இருக்கு. அதான் எல்லா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய கருத்தா இருக்கு. நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் சார், ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியாவில பாத்தீங்கன்னா திமுகவுக்கான எதிர்ப்பு கட்டமைப்புகள், திரு ஸ்டாலின் சொல்ற மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு சித்தரிப்பு நடந்து கொண்டே இருக்கிறதுன்ற பல விதமா எல்லாருமே பேசக்கூடியதுதான். நிறைய அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே சொல்றாங்க திமுக இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது, அதற்காக தான் 350 கோடிக்கு மேல கொடுத்து பிரசாந்த் கிஷோரை இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்றது. உங்களுடைய பார்வையில் அந்த அந்த சோசியல் மீடியா அட்டாக் எல்லாம் திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது, இந்த தேர்தலை எப்படி சமாளிக்க போகும் சார் 2021 சட்டமன்ற தேர்தலை? சோசியல் மீடியாவில பாக்குறவங்க எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா அது பைத்தியக்காரத்தம். சோசியல் மீடியா வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி போகாது, அந்த பிரச்சாரத்தை தாண்டி இருக்கு. இப்ப நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மதுரையில வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் இருந்தாங்களே, அவர் வந்து 1996 சபாநாயகரா இருந்தார். அவர் வந்து பெரிய பட்டை போட்டிருப்பார், பட்டை போட்டு அந்த பட்டைக்கு கீழே ஒரு குங்கும போட்டு வச்சிருப்பார். நல்லா அழகா பச்சு வந்து 96 அவர் ஜெயிச்சு வந்து சட்டசபையில சபாநாயகர் உட்கார்ந்துருக்காரு. அவர் வந்து உட்கார்ந்துருக்கிற அந்த கம்பீரத்தை பார்த்தாலே நீங்க அவ்வளவு அழகா உட்கார்ந்துருப்பார். அவர் வந்து முதலமைச்சரா இருக்கக்கூடிய சிஎம் எந்திரிக்கும் போது கூட, முதலமைச்சர் நீங்க உட்காருங்க நான் பேசி முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு உட்கார வைப்பார். அவ்வளோ கம்பீரமா இருந்த சட்டசபையில வெத்தியில் வேற புகுதி பூசி பட்டை வச்ச ஒரு ஆக சிறந்த மீனாட்சி பக்தரை நீ இந்து விரோதின்னு போய் அந்த உள்ளூர்ல சொன்னா உங்களை உதைக்க மாட்டானா? இன்னைக்கு அவரோட மகன் வந்து அமெரிக்கால போய் ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அந்த அமெரிக்க லேடிக்கு நெத்தியில பொட்டு வச்சிருக்கிற குங்கும பொட்டு, அவரை போய் நீ இந்து விரோதின்னு சொன்னா உங்க சோசியல் மீடியா அவங்க எல்லா மக்களையும் வந்து ஆஹா இவர் இந்து விரோதின்னு சொன்னோடனே அவங்க எல்லாரும் ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸ்க்கும் வாழ்த்து சொல்றவங்க இந்துக்கள் பண்டிகைக்கு திமுக வாழ்த்து சொல்றது இல்லைன்ற ஒரு பார்வை, ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே இருக்குல்ல திமுக மேல. அதெல்லாம் வந்து என்னன்னா அரசியலுக்காக பண்ணப்படுதுங்க. நீங்க ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பிள்ளை சவள பிள்ளையா இருக்குன்னா அந்த பிள்ளைக்குதான் வந்து அப்பா அம்மாவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதை மாதிரி வந்து இவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி அவங்க வந்து மெஜாரிட்டி கம்யூனிட்டியை பார்த்து பாதிக்கப்படக்கூடாது, பயப்பிதாக கூடாதுங்கிறதுக்கு நாங்க ஆதரவா இருக்கோம்னு எந்த அரசாங்கத்துல யார் ஆட்சியில் இருந்தாலும் இப்படித்தான் இருப்பாங்க. அது இன்னைக்கு உள்ள மத்திய அரசாங்கம் மட்டும்தான் நாங்க இந்து, அதனால நாங்க வந்து மற்ற மாதிரி மதத்துக்கெல்லாம் நாங்க வந்து வாழ்த்து சொல்ல மாட்டோங்கிறதெல்லாம் அவங்க தான் பண்றாங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் என்னன்னா எந்த தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் அவங்க வந்து சொன்னதே பொங்கலை கூடாது வந்து தமிழர் திருநாள் வாழ்த்து சொல்றாங்க. இது எல்லாமே வந்து அண்ணா காலத்திலிருந்து வந்தது, அண்ணா காலத்திலேயே வந்து ஒன்றிய குலம் ஒருவலைய தேவன்னு வந்தது. இன்னைக்கு புதுசா ஏதோ திமுக விரோத கட்சின்றாங்களே, நான் என்ன கேக்குறேன், திமுக இந்து விரோதி அப்படின்னு ஹச்ராஜா அவர்கள் சொல்கிறார். 2001 திமுக கூட்டணி ஆதரவு தானே நீங்க எம்எல்ஏ ஆனீங்க, அப்போ உங்களுக்கு பெரியார் பிறக்கவே இல்லையா? அப்போ பெரியார பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா? அதுக்கு முன்னாடி பெரியார் ராமச்சந்திர மூர்த்தி சிலையில செருப்பால அடிச்சாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? நீங்க எப்படி போய் கலைஞர்கிட்ட போய் கூட்டணி வச்சு அவரோட ஆதரவு நீங்க எம்எல்ஏ ஆனீங்க? இன்னைக்கு கூட ஒண்ணு கெட்டு போலாம், அந்த எம்எல்ஏ பென்ஷன் வேணாம்னு வெளிப்படையா பகிரங்கமா சொல்லலாம். நான் தெரியாதனமா கருணாநிதி ஆதரவு நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், அதனால இப்ப அந்த எம்எல்ஏ பென்ஷன் வேணாம்னு ஹச்ராஜ் அவர்கள் சொல்லுவார்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா அரசியலுக்காக பண்றது. இந்த எனக்கு என்னை பொறுத்த மட்டும் அது திமுக வெற்றி பெறணும் கூட அவசியம் இல்லைங்க, அண்ணா திமுக வெற்றியே பரட்டு 100 வர கூட அது தவறு இல்லை. ஆனா இந்த தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள கலாச்சாரம், அந்த மண்ணுக்குன்னு உள்ள பெருமைகள் எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரோக்ல ஒரு சோசியல் மீடியால யாரோ ரெண்டு அனாமதயங்களை வச்சு அழிச்சிடலாம் நினைச்சா அது நிச்சயமா நடக்காதுங்க. அது வந்து ஆரம்பத்துல வெற்றியா தெரியும், அது பூரா மின்மினி பூச்சி, உண்மையான விளக்கு அல்லங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இல்ல திமுகவுக்கு எதிராக சித்தரிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, திசை திருப்புக ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னா திரு ஸ்டாலின் பேசவும் திரு ஆர் எஸ் பாரதி பேசுறாங்க வெளிப்படையா அப்படின்னா அவங்க என்ன இவங்க திமுகவுக்கு எதிராக சித்தரிக்கிறாங்களோ அவங்களுடைய பாதை அப்ப சரியா போயிட்டு இருக்குன்ற அர்த்தம் தானே இவங்க பயப்படுறாங்கண்ணா, திமுக பயப்படுறதுன்னா. இல்ல சோசியல் மீடியா பார்த்து இன்னைக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா சோசியல் மீடியால என்னென்னத்தையோ போடுறான், தப்பு தப்பா போடுறான், வேணும்னே போடுறான். உங்க படத்தை வச்சு நீங்க இப்படி மாத்தி சொன்னீங்கன்னு உங்க கருத்துக்கு எதிரான கருத்தை போடுறான். நீங்க அதை அப்படியே கடந்து போனீங்கன்னா, நான் எந்த சோசியல் மீடியாவை நான் பயன்படுத்துறதே இல்லை, நீங்க அதை கடந்து போனீங்கன்னா தான் முடியும். ஆனா என்ன பண்றது, அரசியல் கட்சிகள் தங்களுக்கே இருக்கக்கூடிய பயத்துல எல்லாமே செய்யத்தான் செய்வாங்க. இப்ப நீங்க அதிமுக எடுத்துக்கோங்க, முதலமைச்சர்ல இருந்து எல்லா அமைச்சரும் என்ன சொல்றாங்க, நீங்க எது கேளுங்க, கொரோனா வந்து என்ன சொன்னு கட்டுப்படுத்த ஸ்டாலின் பண்ற தப்பு அதனாலதான் கட்டுப்படுத்துங்க. சார் நீங்க மக்களுக்கெல்லாம் நீங்க பணம் கொடுக்கலாம், ஸ்டாலின் பண்றது தப்பு அதனாலதான் மக்களுக்கு பணம் கொடுக்கணும். நீங்க எதை வேணா கேளுங்க, திருப்பி திருப்பி எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சரும் ஸ்டாலின் 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 தான் சொல்லுவாங்க. நீங்க என்னதான் சொல்லி பாருங்க பிஜேபி, நீங்க தமிழ்நாட்டுல நடக்கிற இல்ல எவ்வளவோ விஷயங்கள் பேசுறாங்க, தமிழ்நாடு நடக்கக்கூடிய ஊழலை பத்தியோ இதை பத்தியோ யாராவது பிஜேபி பேச சொல்லுங்க, பேசவே மாட்டாங்க. திமுகவை மட்டும் நீ இந்து விரோத கட்சின்னு சொல்றீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட ஹச்ராஜா திருப்பி திருப்பி நான் சொல்றேன், ஹச்ராஜா இன்னைக்கு கூட போட்டுருக்காரு தந்தை பெரியார் ட்விட்டர்ல பார்த்தேன், நேத்தோடு நினைக்க போடுறார். அதாவது தந்தை ஈவேராவை தந்தை பெரியார் என்று சொல்பவர்கள் அனைவருமே இந்துக்கள் அல்லன்னு. ஏன் எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும் போது நான் சின்ன பையனா இருந்தேன், எம்ஜிஆர் ஆட்சியில பெரியார் 100 ஆண்டு உள்ள அரசாங்க செலவுல தான் கட்டின செலவழிச்சாங்க, பெரியார் 100 ஆண்டு வளைவுன்னு அரசாங்க செலவுல தான் கட்டினாங்க. நீங்க அன்னைக்கெல்லாம் எங்க போயிருந்தீங்க,
பெரியாருக்கு அரசாங்க செலவாளத்தால எல்லாம் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல பெரியாருங்கிற பேரை சொல்லாக்க ஈவேரா மட்டும் சொன்னவங்க ஓட்டு மட்டும் வேணும்னு எனக்கு சொல்லுங்க போதும், உங்களுக்கு எத்தனை ஓட்டு விழுதுன்னு பாத்துடலாம். சார், அந்த பெரியார் சிலை மீதான அவமதிப்பு தொடர்ந்து அந்த நடந்தது எப்படி பாக்குறீங்க? கோயம்புத்தூர்ல இன்னைக்கு இந்து மக்கள் கட்சியை சார்ந்தவர் ஈரோட்டில் அதே மாதிரி காவி சாயம் பூச ஒருத்தர் வந்து போய் அதை வந்து போலீஸாரால் தடுக்கப்பட்டது, இது தொடர்ச்சியா நடந்து வர்றதை எப்படி பாக்குறீங்க? அவங்களோட நோக்கம் வந்து அதுதாங்க. அதாவது என்னன்னா, பெரியார் அப்படிங்கிறவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை உடையவரு. அவர் வந்து எல்லாமே, அதாவது பெரியாரோட என்ன ஒரு இது சொன்னாரோ அதுல மேல் பார் மட்டும் எடுத்துக்கல. பெரியார் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சாதாரணமா சொல்லணும்னா கடவுளை மர அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, நீங்க அதோட நின்றுட்டீங்கன்னா, அதோட நின்றுட்டீங்கன்னா பெரியார் உங்களுக்கு கட்டவரா தருவார். அடுத்த வரி அவர் என்ன சொல்லிப்பார்னா, மனிதனை நினைந்து இருப்பார். நீங்க அதையும் பாத்தீங்கன்னா தான் பெரியார் யாருங்கிறது உண்மையா புரியும். அது வந்து இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு புரியாது. அந்த இளைஞர்களை வந்து திசை திருப்பி தன்னோட மாய வலையில சிக்க வைக்கிறதுக்கு ஒரு சக்தி முயற்சி பண்ணுது. அதைத்தானே முறியடின்னு ஆசைப்படுறமே தவிர, திமுக ஜெயிச்சாருன்னா அண்ணா திமுக ஜெயிச்சு அதை பத்தி யாருமே கவலைப்படல. அதுதான் எல்லா பத்திரிகையாலும் விரும்புறாங்க. அதனா ஒரு எதேச்சதியார போக்கு வருது. இன்னைக்கு ஊடகங்களுக்கே ஒரு பாதுகாப்பற்ற சூழல் வருது. எந்த ஒரு பத்திரிகையாளரும் வந்து ஒரு நிம்மதியா தைரியமா துணிச்சலா பணியாற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கு. நீங்க அந்த விஷயத்துல நீங்க எடுத்துக்கிட்டா கூட நான் கூட நம்ம பேசலாம். இல்ல, அந்த சூழ்நிலை இருக்குன்னு சொல்றீங்க. நம்ம அந்த அரசியலோட ஒட்டி பாக்குறதுனால, திமுகவை ஒட்டி நிறைய கேள்விகள் கேட்கறதுனால, இப்ப இந்த 31 ஆண்டுகள் முடிந்து 32வது ஆண்டுல பாமக அடி எடுத்து வைத்திருக்கு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரு ராமதாஸ் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, ஸ்டாலினையும் அன்புமணி ராமதாசையும் ஒரே மேடையில் விவாதிக்க நாங்க பலமுறை கூப்பிட்டோம், ஆனா வந்து திரு ஸ்டாலின் தயாரா இல்ல. ஒரு முதல்வர் நாற்காலியில் அவரே போய் ஓடி உக்காந்துருவார் போட, அந்த சூழ்நிலையில் கூட இருக்காரு. ஆனா எனக்கு என்னுடைய பெரிய ஆசை அன்புமணியையும் ஸ்டாலினையும் ஒரே மேடையில உட்கார வச்சு விவாதிக்க வைக்கணும் அப்படின்றாரு. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பாமக வந்து இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க. அது 2021 சட்டமன்ற தேர்தல எந்த மாதிரி இருக்கும் தெரியல. ஏன் வந்து அவருடைய டார்கெட் திரு ராமதாஸ் அவர்களுடைய டார்கெட் ஸ்டாலினா இருக்கு? இல்ல, நான் முதல்லதே சொல்லிட்டு இருக்கேன், அது வந்து ஸ்டாலினை வந்து பாமக தலைவர் மட்டும், அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளுமே வந்து பாருங்க, ஸ்டாலின் திமுக அப்படின்னு தான் எல்லாருமே பேசுவாங்க. அது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கலைஞர் மறைந்த பிறகு திமுக வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்குது. அந்த சந்திக்கிறப்போ கூட்டணி பேசுறப்போ பாமக அந்த கூட்டணியிலிருந்து விலகி போறாங்க. போய் முதல்ல ஆளுக்கு முதல்ல போய் அதிமுக கூட்டணியில சேர்றாங்க. சேர்ந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா, கலைஞர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் பயம் வருது. அதிமுக கூட்டணியில போய் சேர மாட்டாங்க, இவங்க டயர் நக்கிகள் என்றெல்லாம் விமர்சித்துட்டு எப்படி போவாங்க அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போட்டோம். இவங்க மூணாவது நேரம் தான் நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம் நினைச்சா இவர் அங்க போயிட்டாரு அப்படின்னு பயந்து போய் வேகமா விஜயகாந்த போய் சந்திச்சாங்க. ஸ்டாலின் அவர்கள் போய் ஸ்டாலின் அவங்க எல்லாம் போய் சந்திச்சாங்க. ஆனா என்ன வேணா, அவர் விஜயகாந்த் அங்க போயிட்டாரு. போன உடனே திமுக பயந்தது. உண்மையிலேயே நம்ம வந்து மிகப்பெரிய அதிமுக அணியையும் இந்த மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கம் எடுத்து எப்படி போரிட போறோம் அப்படின்னு நினைச்சு பயந்தாங்க. 10 சீட்டு வருமா என்னமோ தான் கணக்கு போட்டுருந்தாங்க. ஆனா மக்கள் அதை தாண்டி இருக்கிறார்கள். மக்களோட என்ன ஓட்டம் எப்படி இருக்குதுன்னா, நீங்க எல்லாம் வேணா பேசிக்குவீங்க, நீங்க இன்னைக்கு டயர் நக்கிட்டு நாளைக்கு அவங்கள உங்க வீட்டுல விட்டு விருந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கலையில் மக்களோட ஓட்டு தெரிஞ்ச உடனே, அதுக்கு பிறகு ஸ்டாலின் இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. நீங்க 2004 திமுக வெற்றி கூட்டணி வந்தது, காங்கிரஸ் கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்றப்ப கூட 40 சீட்டும் அவங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 சீட்டு ஜெயிச்சப்ப கூட, அன்னைக்கு இருந்த திமுக வந்து ஒரு 16 சீட்டோ 14 சீட்டோ தான் வந்து திமுக மட்டும் தனியா வெற்றி பெற்றது. ஆனா இன்னைக்கு திமுக கிட்டத்தட்ட 24-25 எம்பிக்கள் வந்து உதயசிரி சின்னத்துல போட்டிட்டு ஜெயிச்சுட்டாங்கன்னா, அது கலைஞரோட பெரிய வெற்றியா தான் ஸ்டாலின் பார்க்க வேண்டியிருக்கு. சோ இந்த அவ்வளவு வெற்றிய ஸ்டாலின் கொடுத்திருக்காரு, இவங்க ஏழுமே தோல்வி அடைந்திருக்காங்க, திரு அன்புமணி ராமதாசும் தோல்வி அடைந்திருக்காரு. அப்படி இருந்து கூட ஸ்டாலின் ஒரு பலமான தலைவரா அவர் பார்க்கவே மாட்டேன்றாரு திரு ராமதாஸ் அவர்கள். நான் என்ன கேட்கறேன்னா, ஸ்டாலின் அவர் பலமான தலைவரா பாக்கலன்னு ஏன் ஸ்டாலினை பத்தியே விமர்சிக்கணும்னு கேட்கறேன். நீ வந்து எடப்பாடி ஆட்சி சரியில்லை, நாங்க அன்புமணியை வந்து முதலமைச்சரா ஆர்கிய போறாரு, இப்ப இருக்க முதலமைச்சர் எங்களோட அன்புமணி அவரோட நேருக்கு நேர் விவாதத்துக்கு வர தயாரா, இல்லைன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் அவர்களோ இல்ல நிர்மலாஸ்தாவோ எங்களோட நேருக்கு நேரம் விவாதிக்க தயாரா, நாங்க நிறைய திட்டம் வச்சிருக்கிறோம், நாங்க தான் ஏற்கனவே விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுறோம்ல அப்படின்லாம் சொல்லி கேட்கலாம்ல. அதாவது என்னன்னா, நீங்க வந்து ஒரு அணி தான் வந்து இன்னைக்கு கரெக்டா தெரியுது திமுக அப்படின்னா, அதுல காங்கிரஸ் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சரி, இல்ல கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ மற்ற தலைவர்கள் எல்லாம் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா ஸ்டாலின் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு திசையில அதிமுக எடப்பாடி தான் மீண்டும் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்படுவார் அப்படின்னு ஓபன் நியூஸ் என்னைக்கு சொல்லியிருந்தாங்க சொல்லல. சரி, பிஜேபியில எடப்பாடி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளராக எங்கள் அணிக்கு சார்பாக நிறுத்தவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? அப்படி சொல்லல. கூட்டணி ஆட்சி அமைப்போன்றாங்க, கூட்டணி ஆட்சி ஏடிஎம்கே ஒத்துக்கிறாங்களா? அதே மாதிரி பாமகவை பொறுத்த மட்டும் நாங்கள் எடப்பாடி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமைக்க ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க எதுக்கு அன்புமணியை போய் விவாதத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு இருக்கீங்க? சோ எதிரணியில வந்து யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு எங்கேயாவது தெரியுதா?
தெரியவே இல்லை. ஒரு அணியில முதலமைச்சர் வேட்பாளர் தெரியுது, அதனால மத்த அணியில இருக்க எல்லாரும் அவர் மேல மேல வந்து எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு இயற்கையா ஏற்படக்கூடிய பயம் பயந்துட்டு இருக்காங்க அப்படின்னு என்னோட பார்வையில தெரியுது சார். இந்து ஒருங்கிணைப்பு அப்படின்றது வந்து இந்த 2021 தேர்தல்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டிங் பேட்டர்னா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா நான் சொல்றேன், முன்னாடி முதல்ல இருந்தே திருப்பி திருப்பி சொல்றேன், மதம் சார்ந்து மக்கள் வாக்களிப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா அதுல இந்துக்களை பொறுத்த மட்டும், இந்துக்கள்ல நாத்திகர்களும் அடக்கம், சிவனை கும்பிட்றவங்க இருக்காங்க, வெறும் முருகனை மட்டும் கும்பிட்றவங்களும் இருக்காங்க, ஒவ்வொரு ஏரியா வயசு குலதெய்வங்கள் வேற. அதுதான் நான் சொன்னேன், ஜெயலலிதா அவர்கள் வந்து கோயில்கள் வந்து புனிதமானவை, அங்க போய் கடா வெட்டுறது சேவல் வெட்டுறது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு தான் கடா வெட்ட தடை சட்டம்னு ஒரு சட்டமே கொண்டாங்க. தேர்தல் தோல்விக்குறோம் அந்த சட்டத்தையே வாபஸ் வாங்கிட்டாங்க. ஏன்னா நம்ம இந்து மதத்துல வந்து பல்வேறு விதமான வழிபாடுகள் இருக்கு, வெவ்வேறு வழிபாடுகள் வெவ்வேறு இருக்கு, எல்லாத்தையும் ஒரே திசையில கொண்டு வந்து ஒரு லைன்ல கோர்த்து நீங்க வந்து இவர் தான் வந்து உங்களுக்கு அர்ச்சனை பண்ணுவார், இவர் சொல்ற ராமரைத்தான் நீங்க கும்பிடணும், இல்ல இவரைத்தான் கும்பிட அனுமானத்தான் கும்பிடணும், இல்லைன்னா இவருக்கு முருகனைத்தான் கும்பிடணும், இப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. எனக்கு குலசாமி யாரோ அதைத்தான் நான் கும்பிடுவேன், எனக்கு நான் என்ன யாரை பிடிக்குதோ அவருக்கு தான் நான் வாக்களிப்பேன், அதுதான் நீங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும். இந்துக்கள் மொத்தமும் சேர்ந்து வாக்களிப்பாங்கன்னா அது வடநாட்டுகளை சாத்தியப்படலாமே தவிர தமிழ்நாட்டுல சாத்தியப்படவே வாய்ப்பே இல்லைங்கிறதா என்னோட கருத்து. ஒரு பலமான ஒரு போட்டி யார் யாருக்கு இருக்கும் சார் 2021 தேர்தல்ல? என்னை பொறுத்த மட்டும் என்னன்னா, இப்போ அதிமுக தலைமையில பிஜேபி பாமக இந்த அணி வந்து மீண்டும் போட்டியிட்டால், அதாவது ஒரு மிகப்பெரிய கூட்டணியா போட்டியிட்டால், திமுகவுக்கும் அந்த அணிக்கு ஒரு பலமான போட்டியா இருக்கும் ஒண்ணு. அப்படி இல்லாமல் ஒருவேளை ஒரு மூன்றாவது அணி என்று உருவானால் அந்த மூன்றாவது அணியில எந்தெந்த கட்சிகள் சேருங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமா என்னோட கருத்து நான் தொடர்ச்சியா ரொம்ப நாளா சொல்லிட்டு வரேன், ரஜினி வந்து அரசியலுக்கு வரவே மாட்டாருன்னு. என்ன பல முறை எல்லாரும் வந்து நீங்க என்ன எப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்காங்க, நான் இன்னைக்கும் கூட சொல்றேன், ரஜினி வந்து அரசியலுக்கு வரவே மாட்டார், அவர் நிச்சயமா அரசியலுக்கு வரமாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து தியாகராஜன் சொல்றது கராத்தே சொல்லியிருக்காரு, நவம்பர்ல வந்துருவார் விருப்பப்படுகிறார், அதனால அவர் சொல்கிறாரே தவிர நிச்சயமா நான் சொல்றேன் நீங்க எழுதி வச்சுக்கோ, ரஜினி வரமாட்டார். ஏன்னா ரஜினிக்கு தர்ம சங்கடம் நிறைய இருக்கு. நீங்க ஒன்னே ஒண்ணு யோசிங்க, ரஜினி வந்து தேர்தலில் போட்டியிடணும் நினைச்சா தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்க கூடாது. நீங்க வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு அவர் இயக்கிய பாரதி ராஜா இயக்குனர் ஒரு பேட்டி கொடுக்குறார். பேட்டி கொடுத்த கொஞ்ச நாள்ல ஸ்டாலின் இவரு ரஜினி அவர்கள் பேசும்போது, நான் வந்து முதலமைச்சராக மாட்டேன், நான் ஒருத்தரை கை காட்டுவேன், அவங்களதான் முதலமைச்சராக்குங்கிற ரீதியில அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஆனா இது இவ்வளவு நாளா ரஜினியை தூக்கி பிடிச்ச திரு தமிழறிவி மணியன் என்ன சொல்றாரு, ரஜினி வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இல்லாட்டி அது வந்து சத்யராஜ் படத்துல அவர அமாவாசை கேரக்டர் ஆயிடும் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ அமாவாசை கேரக்டராக போறாரா ரஜினி, இல்லைன்னா பாரதி ராஜாவை மீறி இந்த மாதிரியான தமிழ் உணர்வாளர்கள் எல்லாம் மீறி முதலமைச்சராக போறாரா, இது ரெண்டிலும் ஒரு முடிவை முதல்ல ரஜினி வெளிப்படையா அறிவிக்க சொல்லுங்க பாப்போம். இந்த ரெண்டுல ஒரு முடிவு, நான் வந்து தமிழறிவி மணியன் சொல்ற மாதிரி அமாவாசை ஆக மாட்டேன், முதலமைச்சர் நான் தான் சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னா நான் பாரதி ராஜா இந்த போன்ற இருக்கக்கூடியவங்க உணர்வுகளை மதிப்பு வச்சு நான் வந்து முதலமைச்சரா போட்டியிட மாட்டேன்னு சொல்ல சொல்லுங்க. இது ரெண்டு எது போட்டியிட்டாலும் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கணிச்சுக்கோங்க. எஸ், இன்னைக்கு வந்து நான் முக்கியமான நிறைய கேள்விகள் பத்தி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். இந்துக்களுக்கு எதிரான கட்சியா திமுகவை சித்தரிக்கிறாங்களே அப்படின்னு திரு ஸ்டாலின் பேசியது பற்றியும், அதே போல ஆர்எஸ் பாரதி இந்துக்கள் 1 கோடி பேர் திமுகவில இருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஏன் தள்ளப்படுறாங்க திமுக அப்படின்னு கேட்டேன். அதற்கு எல்லாத்துக்கும் நீங்க பதில் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ரஜினிகாந்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, ரஜினி அரசியலுக்கே வரமாட்டார் அப்படின்றத உறுதியா அழுத்தமா சொல்றீங்க, இதையும் பதிவு பண்ணும் ஆதன் தமிழ், இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம், என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு கணபதி சார். நன்றி, வணக்கம்.